மைனஸ் நைன்ட்டிலேருந்து ப்ளஸ் நைன்ட்டி வரைக்கும் இருக்கலாம் ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் இதுதான் இந்த சம்முடைய ஐடியா இந்த ஐடியா புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டுருலாம் ரூட் த்ரீ பாருங்கள் ரூட் த்ரீ கண்டிப்பாக மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி கூட தான் இருக்கும் அதனால பிரச்சனை கிடையாது டேரெக்டாக நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வேணால் டேன் இன்வெர்ஸ் கூட அந்த பக்கம் பிளானிங்க டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ரூட் த்ரீ எப்போ வரும் நமக்கு டேபிளில் யோசனை பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரிலாம் இருக்குன்னு வச்சிங்க இங்கே தீட்டா இருக்கும்போது டேன் தீட்டாவோட வேல்யூஸ் என்னென்ன போடுவீங்க நீங்கள் டேன் ஜீரோ இஸ் ஜீரோ டேன் தேர்ட்டி இஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஒன் திஸ் இஸ் ரூட் த்ரீன்னு போய்ட்டே இருக்கும் அப்போ சிக்ஸ்டி டிகிரி தானே வரும் உங்களுக்கு அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு தான் உங்களுக்கு ரூட் த்ரீ வரும் அப்போ டேன் சிக்ஸ்டி போட்டால் தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி கேன் ப்ரெட்டனஸ் ஃபைவ் பை த்ரீ சிக்ஸ்டின்னா ஒன் எயிட்டி பை த்ரீ ஒன் எயிட்டி பை த்ரீ தான் உங்களுக்கு சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி கண்டிப்பாக மைனஸ் ஃபைவ் பை டூ டு ஃபைவ் பை டூக்குள்ளே தான் இருக்கும் அதனால் திஸ் இஸ் யூர் பிரின்சிபல் வேல்யூ பிரின்சிபல் வேல்யூ டேரக்டாக ஒரே ஸ்டெப்லேயும் எழுதலாம் தீட்டா இஸ் ஈக்குவ டு சிக்ஸ்ட்டி டிகிரி திஸ் இஸ் ஈக்குவ டு தீட்டான்னு போட்டு டேரெக்டாக இந்த ஆன்சரே எழுதலாம் இல்லை டேன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு இந்த டேபிள் பார்த்து கூட நீங்கள் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஐ வாண்ட் சிக்ஸ்டி டிகிரி இன் ரேடியின் மெஷர் அதனால் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு பார்த்திங்க ஒன் எயிட்டி பை த்ரீ இஸ் சிக்ஸ்டி ஓகே தேங்க்யூ